रामानुजया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुनमध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरुपरंपरां यो नित्यमच्युत पदाम्बुज युग्मरुक्म व्यामोहतस्थितरानि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता इव तयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीगणं प्रणमामि मूर्ध्ना भूतं शरश्च महदार्पय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषडकोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् तिरुवैदिनाडिन्द्रुं तेन्कुरुहूरिन्द्रुं मरुविनयवन्पुर्णलिन्द्रुं அருமரேகனந்தாதிசெய்தான் அடியே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாது நெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறிவிலேன் என்று ஷடகோ பன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வரங்குகின்றேன் சாய்ந்த பெரும் தீரார் ஷடகோ பன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாண்டிகளும் சோலை மதுளரங்கர் வன்புகள் மேலாந்திர தமிழ் மலைகளாயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோ பன் முயம்பாய் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் நிற்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் மோதும் குருகையருகோன் யாடினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திர வம்சேபிராடத்தீந்து தத்தேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த சதஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேஷ கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசூர சூர்யுக்த சாரக்ரமாத் யாகுருவன் நிகமாந்த லக்ஷ்மண முனிஹி தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் ஷடகோபசூக்தேஹ சகசிரசியகாஷியம் சாதிராமானமஹம் பிரபத்யே. பஞ்ச இந்திரியங்கள் அப்படிங்கிறது பஞ்ச யம பட்டர்கள் போல என்பதாக நினைத்து ஆழ்வார் இந்த இந்திரியங்களோட சகவாசம் மிகவும் சகிக்க முடியாதபடி இருக்கிறபடினாலே எம்பெருமானிடம் பிரார்த்திக்கிறார், என்னை இப்படி இந்திரியங்களுக்கு நடுவிலே நீர் வைப்பது உச்சிதமா? நான் உண்மை உபாயமாக பற்றி இருக்கிறேனே, எனக்கு உடனே வந்து உம்முடைய கைங்கரியத்தை கொடுத்தருள வேணாமா என்பதாக பிரார்த்திக்கிறார். இந்திரியங்களெல்லாம் ஆழ்வாருக்கு அனுகூலமாக எம்பெருமானுடைய கைங்கரியத்துக்கு உபகரணமாகத்தான் இருந்துருக்கு. அதாவது என்ன கேட்டால், வாக்கினாலே திருவாய்மொழி பாடிந்திருக்கிறார், மனசினாலே எம்பெருமானையே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இப்படிலாம் ஆழ்வார் இருந்தால் கூட பார்க்கும்போது பக்கத்தில் இந்திரியங்கள் இருக்கும்போது இந்திரியங்களுடைய சுபாவம்னு ஒரு சொல்லியோ எல்லாம் பிராகிருதம் தானே, அதனால அந்த சுவாவத்தினாலே தனக்கு ஏதாவது வந்துருமோ என்பதாக ஒரு பயம் ஆழ்வாருக்கு இருக்கு. சர்ப்பத்தை பார்த்தாலே பயம் வந்துடும், சர்ப்பம் நம்மளுக்கு கடிக்க வேண்டாம், நம்ம இருக்கிற பக்கம் வர வேண்டாம், அது எங்கேயோ ஒரு ஓரமாக போயிட்டு இருக்கு, ஆனால் கூட அதை பார்த்தாலே பயம். என்ன காரணம்னா அதனுடைய சுபாவம், அது அதுக்கு விஷம் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறபடினால. அதே மாதிரி இந்திரியங்களுக்குன்னு ஒரு சுபாவம் இருக்கான், இந்திரியங்களுக்கு விஷயங்கள், சர்ப்பத்துக்கு விஷங்கள்லாம் இருக்கு. விஷம் அப்படின்னு விஷயம்னு ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது அப்படின்னு வேடிக்கையா சொல்லியிருக்கார் சம்ஸ்கிருதத்துல. விஷயம் விஷம் ரெண்டும் ஒரே மாதிரிதான் இருக்கு, சொல்றது கூட ஒரே மாதிரிதான் இருக்கு, காரியம் செய்யறதும் ஒரே மாதிரிதான் இருக்கு. விஷம் என்ன பண்றதுன்னு கேட்டானா, நமக்கு இந்த முடிக்கு வைக்கிறது நம்மளை, அதாவது என்ன கேட்டானா உயிரை போக்கடிக்கிறது. விஷயம் என்ன பண்றதுன்னு கேட்டா, பகவானை கொடுக்காமல் நமக்கு இங்க சம்சாரத்துல இங்க இருக்கும்படி நம்மை பண்ணி வைக்கிறது, உண்மையான நமக்கு பிராப்தியமான ஸ்தலத்துக்கு போக வைக்காமல் பண்ணிடுறது, அதனால ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ரீதியில அந்த விஷயங்களை அனுபவிக்க வைப்பதுங்கிறது இந்திரியங்களுடைய சுபாவம், விஷயங்களை கக்குவது அப்படிங்கிற மாதிரியா. அதனாலே அதை ஆழ்வார் வந்து பயந்து போய்
எம்பெருமானிடம் பிரார்த்திக்கிறார் என்பதாக இந்த திருவாய்மொழியிலே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எம்பெருமானே நீ இப்படி செய்யலாமான்னு அவனை பழிக்கும்படியான சில வார்த்தைகள் எல்லாம் சொல்லுகிறார். ஆனால் அப்படியெல்லாம் சாட்சியத்தை ஆசங்கை பண்ணாலும் எம்பெருமான் வந்து அதையெல்லாம் சகித்துக் கொள்கிறான் பக்தர்களுக்காக அப்படின்னு ஒரு விஷயத்தை இங்கே சொல்ற இந்த திருவாய்மொழியிலே. எம்பெருமான் இப்படி பண்ணுகிறானேன்னு பக்தர்கள்லாம் சில சமயம் சில வார்த்தைகள்லாம் சொன்னா கூட, ஒரு ஆசங்கி பண்ணா கூட அவளுக்கே தெரியும் இதெல்லாம் பெருமாளுக்கு கிடையாது, அவர் ஏதோ காரணமா இருக்கான்னு தெரியும். இருந்தா கூட ஆசங்கி பண்ணா கூட அதுக்கெல்லாம் கோபிச்சுக்காமல், பிரபதன சுலபனாக இருக்கிற எம்பெருமான் அவர்கள் பிரபத்தி பண்ணார்கள்ங்கிற ஒரே காரணத்தினால இதையெல்லாம் பெரிய விஷயமே விஷயமாவே நினைக்காமல் அதை ஏற்றுக்கொள்கிறான், அதை சகித்துக் கொள்கிறான் அப்படிங்கிற திருகுணத்தை இந்த திருவாய்மொழியிலே ஆழ்வார் சாதிக்கிறார். இப்ப அதுல ரெண்டாவது பாசுரம் பார்க்க போறோம். என்னையாளும் வன்கோ ஓரைந்து இவையெய்து இராப்பகல் மோதுவித்திட்டு உன்னை நான் அணுகாவகை செய்து போதி கண்டாய் அண்ணலே அமுதே காருமுகில் வண்ணனே கடல் ஞானம் காக்கின்ற இன்னுநேமியினாய் வினையேனுடை வேதியனே அண்ணனே அமுதே கார் முகில் வண்ணனே மேகவண்ணனே கடல் ஞானம் காக்கின்ற மின்னு நேமியினாய் உலகத்தையெல்லாம் ரட்சிக்கின்ற பிரகாசிக்கக்கூடிய திருவாழியை திருச்சக்கரத்தை கையில் ஏந்துபவனே என்னுடைய வேதியனே வினையேனுடைய வேதியனே மகா பாபிஷ்டனாக இருக்கக்கூடிய எனக்கு சுவாமியாக வேதத்தில் பிரதிபாத்தியனாக இருக்கக்கூடியவனே எம்பெருமானே அப்படின்னு இதெல்லாம் எம்பெருமானை கூப்பிடுறார். சொல்ல வந்த விஷயத்தை முதல் ரெண்டு வரையில சாதிக்கிறார். என்னை ஆளும் வன்கோ ஓரைந்து இவை எய்து, என்னை ஆள்பவராக ஒரு அஞ்சு பேரை என் கூட வச்சிருக்கிறேன். அவர்கள்லாம் ஏதோ அவர்கள் எனக்கு சுவாமிகள் மாதிரி நடக்கிறார்கள், நான் அவர்களுக்கு சுவாமின்னு இல்லாமல் என்னை ஆள்பவராக தலைவர்களாக சுவாமிகளாக ஒரு ஐந்து இந்திரியங்களை என் மேல மோதுவித்து இராப்பகல் மோதுவித்து மோதும்படி பண்ணியிருக்கார். ரொம்ப கும்பல் ஒருத்தருக்கொத்தர் மோதறா இல்லையா, அந்த மாதிரி எங்கிட்ட வந்து வந்து மோதும்படியாக பண்ணி வைத்திருக்கிறார். அதுவும் கால நியமங்கள்லாம் இல்லாமல் ராத்திரியும் கார்த்தாலையும் எப்பவுமே மோதும்படி பண்ணி வச்சிருக்கியே. இப்படிலாம் பண்ணி பண்ணி கடைசியில உன்கிட்ட நான் வந்து சேர முடியாதபடியாக இப்படி செய்து விட்டாயே எம்பெருமானே என்பதாக இந்த பாசுரத்திலே எம்பெருமானிடம் சொல்ற. ஆனால் போன பாசுரத்துல சொன்ன விஷயம் தானே, அப்படியே தானே எம்பெருமானை கூப்பிடுற இந்த மாதிரி இந்த அஞ்சு பேரை வச்சு என்ன படாத போட படுத்துறியேன்னு சொல்றாரே அப்படின்னா, இந்த பாசுரத்துல ஒரு விஷயம் இருக்கு, அதை பிள்ளான் சாதிக்கிறார். அதாவது முதல் பாசுரம் முடிஞ்ச உடனே பெருமாள் என்ன சொன்னானா, ஆழ்வார்கிட்ட என்ன ஆழ்வார் இப்படி சொல்லிட்டீரே சடக்குன்னு, நான் உமக்கு எத்தனை உபகாரம் பண்ணியிருக்கேன் தெரியுமா, என்னுடைய சௌந்தரியத்தை எல்லாம் காண்பித்து என்னுடைய போக்கியத்தை எல்லாம் உனக்கு காண்பித்து புரிய வைத்தேன், அது மட்டும் இல்லாமல் என்னையே உமக்கு நான் தருவதற்காக இங்கே வந்து இருக்கிறேன், அது மாத்திரமில்லாமல் நீர் என்னை பிரிந்து இருக்க மாட்டீர் அப்படின்னு உம்முடைய அந்த சுபாவம் இருக்கு இல்லையா, பெருமானை பிரிந்து தைக்க முடியாதவர் நீர் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் நான் தெரிந்து கொண்டு இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நான் உண்மை போய் இப்படி எல்லாம் பண்ணுவேனா, உண்மை போய் இந்திரிய வசியனாக ஆக்கி வைத்து என்னை விட்டு பிரிந்து போகும்படி பண்ணுவேனா, நான் என்னை பிரிந்து உம்மால் இருக்க முடியாதுங்கிறது எனக்கு தெரியாதா, முதல்லவே உமக்கு வேண்டியதெல்லாம் நான் தானே கொடுத்திருக்கேன், நான் போக்கியங்கிறதே நான் தானே சொல்லியிருக்கேன், உனக்கு புரிய வச்சிருக்கேன் அப்படின்னு இதையெல்லாம் பெருமாள் வந்து கேட்டாரா. இன்னும் இப்படி திடீர்னு சொல்லிட்டீரே, நான் இத்தனை சொன்னேன் இத்தனை இருந்து இத்தனையும் மறந்துட்டீரா, எல்லாம் இருக்கொள்ளியும் அப்ப திடீர்னு இப்படி சொல்லிட்டீரே அப்படின்னு ஆழ்வார் பெருமாள் வந்து ஆழ்வாரை பார்த்து கேட்டாராம். அப்போ பெருமா ஆழ்வார் சொன்னார், இத்தனையும் பண்ணீர் வாஸ்தவம், நீர்தான் போக்ய பூதன், நீர்தான் வந்து சர்வ லோகத்துக்கும் ரட்சகன், இதெல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் கூட சரணாகதி பண்ண நான் பின்னையும் இந்த பிரகிருதியே நான் இருந்துருக்கேனே, அப்போ சரணாகிதி பண்ண என்னை இந்த பிரகிருத்திலேயே நீ வச்சிருக்கிறபடினால எனக்கு உடனே மோட்சம் கொடுக்கணும் இல்லையோ, அந்த மோட்சம் கொடுக்காமல் இந்த பிரகிருத்திலேயே வச்சிருக்கிறபடினால ஒருவேளை இந்த பிரகிருத்தியில வச்சிருக்கிறது மறுபடியும் என்ன இந்த இந்திரியங்களை காட்டி இந்த படுகுழியில தள்ளறதுக்காக வச்சிருக்கிறோன்னு பயந்து போய் நான் சொல்றேன், அதனால்தான் அப்படி எல்லாம் பண்ணி உன் திருவிழில சேர்த்துக்க விட்டாமல் பண்ணிட போறியோ அப்படிங்கிறதுக்காக நான் பயந்து போய் இப்படி பிரார்த்திக்கிறேன் அப்படின்னார். அதாவது பெருமாள் வந்து ஆழ்வாருக்கு இந்த பிரகிருதி சம்பந்தத்தை அறுக்கணும், அறுத்து தன் திருவடி கீழே கூட்டிக்கணும், ஆனா கூட்டிக்கல, பிரகிருதி சம்பந்தத்தோட வச்சுட்டார். இதை பார்த்து ஆழ்வார் பயப்படுற, இந்திரியங்கள் வச்சு என்ன இந்த மாதிரி பண்ண போறியான்னு,
அப்ப பெருமான் சொல்ற நான் அப்படி பண்ணுவேனா? ஏன்னா எல்லா இந்திரியத்தோட முதல்ல இருந்து இந்திரியங்களோட தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா இந்திரியங்களோட இருக்கக்கூடிய நீர் சேஷன் நான் உமக்கு சுவாமிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதா இல்லையா? நான் தான் போக்கியன், இந்திரியங்கள்னாலே வரக்கூடிய போகம் எல்லாம் போகம் இல்லை, நான் தான் உனக்கு போக்கியன் அப்படிங்கிற விஷயத்தை நான் உனக்கு புரிய வச்சேனா இல்லையா? அதே மாதிரியாக நீ வந்து என்னை விட்டு பிரிஞ்சு தரிக்க முடியாத அளவு அப்படிப்பட்ட சுபாவத்தை உனக்கு கொடுத்தேனா இல்லையா? எல்லாம் நான் தானே பண்ணியிருக்கேன். அதனால நான் வேற ஒரு பர்பஸ்க்காக இங்க பிரகிருதியில நிக்க வச்சிருக்கேனே தவிர உண்மை வச்சு இந்திரியங்கள் வச்சு அப்படின்னா விட்டுடுவேனா? அப்படி இந்திரியங்கள்லயும் ஈடுபட்டு நீர் என்ன மறந்துடணும் அப்படிலாம் நான் பண்ணிடுவேனா அப்படின்னு பெருமாள் அந்த அபிப்பிராயத்துல கேட்டார். ஆனா ஆழ்வார் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டானா, எல்லாம் சரி நான் ஏன் பயந்துட்டேன்னா இந்த பிரகிருதி சம்சர்க்கம் போகல எழுதி எனக்கு, அதனால ஐயோ பிரகிருதி சம்சர்க்கம் போலயே பெருமாள் என்ன நினைச்சிருக்கோரோ, ஒருவேளை இப்படி படுத்த போறாரோ அப்படி படுத்த போறாரோ, இன்னும் என்னென்னலாம் படுத்த போறாரோ தெரியலையே, இல்லாட்டா சரணாகிதி பண்ண உடனே பிரகிருதி சம்பந்தத்தை அறுக்க வேணுமே, இதை அறுக்காம இருக்காரே அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பயப்பட்டு இந்த பாசுரத்தை சொல்லுகிறேன் அப்படின்னு இதனுடைய தாத்பரியம். இதை வந்து பிள்ளாஞ்சி சுருக்கி அப்படியே படிக்கலாம், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இல்ல பெருமாளுடைய இது பெருமாளுடைய வச்சனம் என்ன அப்படிங்கிறதா, சௌந்தரியத்தாலேயும் போக்கியதையாலேயும் இறைவனான என்னை உமக்கு தந்து உம்முடைய மத் விஸ்லேஷ அசகிஷ்ணுத்வத்தையும் அறிந்து சர்வலோக பரிபாலகனுமாய் இருந்து வைத்து நான் உம்மை இந்திரிய வசியராக்கி என்னை இழப்பிப்பேனோ, என்னை இழக்கும்படி பண்ணுவேனா? நான் தானே இத்தனையும் பண்ணியிருக்கேன், நான் தானே சர்வ போக்கியனாக உமக்கு போக்கியனாக இருந்துருக்கேன், இப்படிலாம் பண்ணுவேனா என்னில் அப்படின்னு பெருமாள் கேட்க ஆழ்வார் சொல்ற, எனக்கு நிரவதிக போக்கியபூத ஆத்ம பிரதனாய் தத் சுவாவனுமாய் சர்வலோக பரிபாலகனுமாய் இருந்தாயே ஆகினும், எனக்கு அப்படியெல்லாம் இருக்கேப்பா கண்ணனே அப்படின்னா போக்கியமா இருக்க, அமுதே அப்படின்னாலும் பரமபோக்கியமாக இருக்கிறாய், கார் முகில் வண்ணனே அப்படிங்கிறபடினால மேகம் எப்படி மழை பிடிமோ அந்த மாதிரி உன்னையே எனக்கு கொடுத்தருளக்கூடியவனாக நீ இருக்கிறாய், அதனால் நிர்வதிக போக்கிய பூதனான ஆத்மாவை கொடுக்கும்படியா நீ இருக்க, தத் சுவாவனா இருக்க, கொடுக்கறதே சுவாவமாக இருந்துட்டு இருக்க, அது மாத்திரம் இல்லாமல் கடல் ஞானம் காக்கின்ற மின்னு நேமியினால் சர்வலோக பரிபாலகனாக நீ இருந்திருக்காய் அப்படிங்கறதெல்லாம் வாஸ்தவம்தான். ஆனாலும் ஆகிலும் உன்னை சரணம் புக்க பின்னும் இந்த பிரகிருதியிலே என்னை வைத்தருளுகையாலே, உன்னை சரணாகதி பண்ண அப்புறமும் என்னை வாங்கிக் கொள்ளவில்லை, இந்த பிரகிருதியில வைக்கிறபடினால் நான் பயந்துட்டேன், ஒருவேளை இந்திரியங்கள்ல மாட்டி விட பார்க்கிறேன், பெருமாள் மாட்டி விடல இந்திரியங்கள்ல ஆழ்வார ஆழ்வாரும் மாட்டிக்கிற, ஆனா கூட பிரகிருதியில இருக்கிறத வச்சே நான் பயந்துட்டேன், இப்படி இந்திரியங்கள்ல வச்சு நீ என்ன மாட்டிவிட போறாயோ, என்னை வைத்தருளுகையாலே உனக்கு அனன் யாருக்கு சேஷமான என்னை அதி பிரபலங்களான இந்திரியங்களுக்கு சேஷமாக்கி அவற்றை இட்டு பாதிப்பிட்டு உன் திருவடிகளை சேராதபடி பண்ண போகிறான் என்று பயப்படா நின்றேன். பயம்னா என்ன கேட்டேன், பயம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வரப்போற விஷயத்தை நினைச்சு இப்போ துக்கப்படுறதுக்கு பயம் பயம், ஏற்கனவே நடந்த விஷயத்தை நினைச்சு துக்கப்படுறது இருக்கும் இல்லையோ, அது வந்து துக்கம்னு சொல்லிட்டு இருக்கும், ஐயோ இப்படி வரப்போறதே வரப்போறதேன்னு வரப்போறத நினைச்சு கவலைப்படுறான் துக்கப்படுறான் இல்லையோ, அதுக்கு பயம்னு பெயர். அதனால ஆழ்வாருக்கு இப்போ பயம்தான் எனக்கு, அதாவது இப்ப இல்ல, இப்ப நடக்கிற விஷயமே இல்லை, நான் இந்திரியங்களுக்கு ஆட்டன் இருக்கேங்கிறதெல்லாம் கிடையாது, இப்ப நிம்மதியா தான் இருக்க, ஆனால் சரணாகதி பண்ணா பெருமாள் கூட்டுக்கல அப்படின்னு ஒன்னே ஐயோ என்னென்ன ஆகும் இந்த பிரகிருதியில் போய் வச்சுட்டாரு என்ன நடக்க போறதோ அப்படின்னு அதையெல்லாம் நினைச்சு நான் பயப்படுறேன், பயப்பட்டு சொன்ன வார்த்தைகள் அப்படின்னார் அப்படின்னு பெருமாள் சொன்னதுக்கு இவர் பதில் சொல்ல, பிரகிருதியில் நீ வைக்கப்படினாலே இந்த சங்கை எனக்கு வருகிறது அப்படின்னு. இந்த பாசுரத்திலையும் சாக்ஷாத் சுவாமி ரொம்ப ஆச்சரியமான சில விஷயங்கள்லாம் சாதிச்சிருக்கார். கண்ணனே அமுதே கார்முகில் வண்ணனே அப்படின்னு, கண்ணனே அமுதே அப்படின்னா ரொம்ப அத்தியந்த போக்கியனானவனே அப்படின்னு அர்த்தம், அப்புறம் கார்முகில் வண்ணனே கடல் ஞானம் காக்கின்ற விண்ணு நேவியினாய் அப்படின்னு இதுல வந்து அழகான சக்கரத்தை உடையவனே, அதாவது என்ன கேட்டான்னா லோகத்தை எல்லாம் சம்ரட்சிக்கக்கூடிய சக்கரத்தை உடையவனே அப்படின்னார். இத்தனை குணங்களும் உனக்கு உண்டேயாகிலும் இப்போது என்னை இந்திரியங்களை இட்டு நிறைய பார்க்கிறாய் என்று பயப்படுகின்றேன் என்று சொல்லுகைக்காக இக்குணங்கள் எல்லாம் அனுவதித்தபடி அப்படிங்கிற, இத்தனை குணங்கள் இருக்கு உனக்கு, நீ வேதியன், வேதியன்னா வேதத்தினாலே சொல்லப்பட்டவன், வினயேனுடைய வேதியன், நான் மகாபாபியான எனக்கு சுவாமியா இருக்கக்கூடியவன் அப்படின்னு எத்தனையோ குணங்கள்லாம் உனக்கு இருக்கு,
இந்த குணங்கள்லாம் இங்க ஆழ்வார் சொன்னது எதுக்காக அப்படின்னு கேட்டான்னா, இல்லாட்டா இந்த குணங்களுக்கும் ஆழ்வாருடைய இந்த பாவத்துக்கும் பொருந்தாது, ஏன்னா பெருமாள்கிட்ட தோஷம் சொல்ல போற. எதுக்காக அப்படின்னா, இத்தனை குணங்களோட நீ இருந்தாலுமே கடைசியில என்ன இச்சுட்டியே அப்படின்னா, அதனால பெருமாள் நினைப்பா இத்தனை குணங்களோட நான் இருக்கேனே உனக்கு என்ன பயம்னு பெருமாள் கேட்கிறாராம். நான் அப்படி இல்லை, இத்தனை குணங்கள் நீ இருந்தாலும் என்னை இப்படி வச்சுட்டபடினால நான் வந்து சங்கைப்படுறேன் என்பதாக இதுக்கு சமாதானம் என்பது இங்கு தாற்பயம். அப்புறம் என்னை ஆளும் வன்கோ ஓரை இந்து, என்னை ஆளக்கூடியவர்கள் அஞ்சு இந்திரியங்கள். என்ன வேடிக்கை, அதான் ஒரு சரீரத்தை நமக்கு கொடுத்துருக்கான், இந்திரியங்கள் நமக்கு கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த சரீரத்துக்கும் இந்திரியங்களுக்கும் நாம எஜமானா, இல்ல நமக்கு எஜமானா? நாம தானே எஜமான். இந்த சரீரத்தை வச்சு நாம தானே எல்லாத்தையும் செய்யணும். நாம என்ன செய்யணுமோ அதுதான், நாம என்ன செய்ய நினைக்கிறோமோ அதை சரீரத்தை வச்சு செய்யலாம், நாம என்ன செய்ய நினைக்கிறோமோ அதை இந்திரியங்களை வச்சு செய்யலாம். இதை பார்க்கணும்னு நினைச்சா பார்க்கலாம், வேண்டாம் கண்ணை மூடிக்கணும் அப்படின்னா மூடிக்கலாம், பேசணும்னு நினைச்சா பேசலாம், ஒரு பேச்சும் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னா பேசாம இருக்கலாம். ஆக நம்ம சொல்றது தானே இந்திரியம் கேட்கும், அப்படிதானே பகவானுடைய சிருஷ்டி அப்படிங்கிறது இருக்கு. ஆனால் இந்த இந்திரியங்கள் எவ்வளோ இடம் எடுத்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கணும். உண்மையில பார்த்தானா நாம சொல்றதையெல்லாம் கேட்டுட்டு கப்சிப்புன்னு நம்ம சொல்றதை செய்ய வேண்டிய இந்திரியங்கள்லாம் மாறி போய் என்ன பண்றது, நம்மளையே ஆண்டு இருக்கு இந்திரியங்கள் எல்லாம். நான் சொல்றத நான் கேட்கறத நீங்க சொல்லுங்கோ அப்படிங்கிறது, நான் கேட்கறத நீங்க செய்யுங்கோ அப்படின்னு நமக்கு கட்டளையிடுற மாதிரி இருக்கு. கண்ணானது என்ன பண்றதுன்னா, நான் இதை பார்க்கணும் நான் இதை பார்க்கணும் அப்படிங்கிறது, காதானது நான் இதை கேட்கணும் நான் இதை கேட்கணும் அப்படிங்கிறது, அந்தந்த விஷயங்கள்ல கண்ணு காது மூக்கள்லாம் இந்திரியாணி கரிசந்தி அப்படிங்கிறார். கரிசந்தினா இழுக்கிறதான் எல்லாம். எப்படின்னா கிரகஸ்தன் வீட்டுல இருக்கிறவன அவனுக்கு பலவிதமான பிரச்சனைகள்லாம் ஒவ்வொரு பக்கமும் இப்படி இப்படி இழுக்குமா, இந்த பிரச்சனை என்ன, பாரியை பார்த்துக்கணும், குழந்தைகளை பார்த்துக்கணும், இவளை பார்த்துக்கணும், அவளை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு எல்லா பிரச்சனைகளும் ஒவ்வொரு பக்கம் இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி ரீதியில பலவான் இந்திரிய கிராமஹா வித்வாம்சம் அப்படி கரிஷதி அப்படின்னா, என்னதான் படிச்சிருந்தா என்ன, என்ன பண்ணா என்ன, அந்த இந்திரியம்ங்கிறது இழுக்கிறது. நான் சொல்றது கேளு, நான் சொல்றது கேளு, நான் சொல்றது கேளு அப்படின்னு அப்போ சந்தேகம் வந்துடுறது நமக்கு. இந்திரியங்களுக்கு நான் சுவாமியா, இல்லை எனக்கு இந்திரியங்கள் சுவாமியா அப்படின்னா, நான் ஆழ்வார் சொல்ற இப்படி எல்லாம் பண்ணிட்டேப்பா நீ, எனக்கு இந்திரியங்கள் சுவாமி ஆற மாதிரி என்னை ஆளும் வன்கோ, என்னை ஆளுகிறார்களே இவர்கள், அதுவும் வன்கோனா பிரபலமான சுவாமிகள், அவள் நான் உண்மையை ஜெயிக்கவே முடியாது. அந்த இந்திரியங்களோட ஒரு சண்டையை போட்டு நானு, ஏ இந்திரியங்களை போங்க, நான் ஆத்மா, நானு ஆத்மா, நான் சொல்றதா நீங்க கேட்கணும், எனக்கு ஹிதம் எதுவும் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு, அதுக்கு தான் நான் செய்வேன், நீங்களா நான் சொல்றதை கேளுங்கோ அப்படின்னு இந்திரியங்களை சொல்ல முடியறதோ? அரசியல் இந்திரியங்கள் தானே ஜெயிக்கிறது, நம்ம ஜெயிக்க முடியலையே. இந்திரியங்களுக்கும் இந்த ஜீவாத்மாவுக்கும் வரக்கூடிய போட்டின்னு பார்த்தால் அந்த போட்டியிலே இந்திரியங்களுக்கு தானே ஜெயம் இருக்கு. அதனால அத்தனை பிரபலங்களாகவும் இருக்கான், அதான் வன் கோ, திருடமா இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். வன் பிரபலங்களான எனக்கு அதையங்களான சுவாமிகளான எனக்கு தாங்கள் உபகரணத்தேன சேஷங்களா இருக்க என்றைக்கு தங்களுக்கு கூரை சோறு தேடியிடும்படி குமைத்து என்னை சேஷமாக்கி கொண்டவை அப்படின்னு சாட்சா சுவாமி சாதிக்கிற. அதான் என்ன வச்சு என்ன தனக்கு தாசன் ஆக்கின்றிருக்கு, கடைசியில மொத்தவங்க கூரை சேருவை வேண்டுதில்லைன்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி, கூரை எனக்கு கூரை சோறுவே வேண்டும், எனக்கு ஆகாரத்தை கொடு, கூரை சோறுனா ஆகாரத்து, எனக்கு ஆகாரத்தை கொடு, எனக்கு அலங்காரத்தை கொடுன்னு இந்திரியம் கேட்கறது. நீ வந்து ஆத்மா, ஆத்மாவுக்கு ஆகாரம் எது அப்படின்னா பகவத் சேஷத்துவம், ஆத்மாவுக்கு அலங்காரம் எதுன்னா பகவத் கைங்கரியம், இதெல்லாம் இருக்கணும். ஆனா இந்திரியங்களுக்கு ஆகாரம் எது அலங்காரம் எது அப்படின்னு கேட்டானா, இந்திரியங்களுக்கு ஆகாரம்னா நிறைய விஷயங்களை அனுபவிச்சுட்டே இருக்கணும், இந்திரியங்களுக்கு அலங்காரம்னா அதுக்கு வேண்டிய அலங்காரங்கள்லாம் பண்ணி பண்ணி தான் நம்ம விஷயத்தெல்லாம் அனுபவிக்கிறோம் அந்த மாதிரியாக. அப்ப இந்த இந்திரியங்கள்லாம் சொல்றதான், எனக்கு ஆகாரத்தை கொடு, எனக்கு அலங்காரத்தை கொடு, எனக்கு கூரை சோறு கொடு அப்படின்னு சொல்லி சொல்லி கடைசியில ஆத்மாவை பற்றி போட்டா கூட பரவாயில்ல, இதுங்க அனுபவம். அப்ப இந்திரிய மூலமாக ஆத்மாமோ சரி அது சொல்றதே செய்வோம்னு அதன் பின்னாடியே ஆத்மாவும் போயிட்டு அதனுடைய போகத்தையே தன்னுடைய போகமாக ஆத்மா நினைச்சுட்டு இப்படியே போயிட்டு இருக்கு. அப்போ ஓர் இப்படி என்னையாலும் வன் கோ ஓர் ஐந்தி வை, ஒரு அஞ்சு இருக்குப்பா அப்படின்னார். அஞ்சு பேர் இருக்கா, என்ன ஆள்பவர் அழகா சொல்ற சாக்ஷா சுவாமி, ஏகசாஸ்தா என்கிற நியமம் போய்விட்டது கிடீர் அப்படிங்கிறார். சரிதான், என்னை ஆளுவதற்காக ஒருத்தர் வச்ச வாசகம், யாராவது ஒருத்தர் இருந்தா பரவாயில்ல, அஞ்சு பேரா ஒருத்தரை ஆழ்வார்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. அஞ்சு பேருக்கு ஒரு ராஜா இருக்கான் அப்படின்னா அது பொருத்தமா இருக்கும், ஒருத்தருக்கு அஞ்சு ராஜா இருக்கான்னு எப்படி இருக்கும்? இந்த லோகத்தில் பார்த்தா ஒவ்வொரு ஜீவாத்மாவும் அஞ்சு அஞ்சு ராஜாவா வச்சிருக்கான் பகவான்,
ஒவ்வொரு ஜீவாத்மாவை ஆளுவதற்கும் ஐந்தைந்து இந்திரியங்களை எம்பெருமான் வச்சிருக்கான். அந்த இந்திரியங்கள் சொல்றதை எல்லா பேரும் கேட்டுருக்கான். இது என்ன ஒரு ஆட்சி? அஞ்சு பேருக்குனா ஒருத்தன் ராஜாவா இருக்கணும், இது என்ன ஒரு அநியாயம், இப்படி ஒரு அநியாயம் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்கிறார். ஓர் ஐந்து, அதுவும் இல்லாம அஞ்சுன்னு சொன்னா போல, ஓர் ஐந்துன்னு ஒண்ணு சொல்லியிருக்கேன். ஓர்னா ஒப்பற்ற அப்படின்னு அர்த்தம். இந்த அஞ்சும் ஒண்ணுக்கு ஒண்ணு சமானம் கிடையாது. இதை காட்டுல அது பெருசு, அது காட்டுல இது பெருசு, இதை காட்டுல அது பெருசு, அப்படிதான் இருந்துட்டு இருக்கு. இந்த இந்திரியங்கள்லாம் என்ன கேட்டா கண்ணே தேவையில போல இருக்கு, இந்த காது காது படுத்துற பாட்டுக்கு காதே தேவையில போல இருக்கு, இந்த வாய் படுத்துற பாட்டுக்கு அப்படிலாம், அதாவது கண்ணு காது மூக்கு இப்படிலாம் நாக்கு, இந்த நாக்கு படுத்துற பாட்டுக்கு காதே தேவையில போல இருக்கு அப்படின்லாம் இருக்கு. இப்படியாக இதுங்கள்லாம் வந்து ஒன்னு ஒண்ணுமே போட்டி போட்டு ஒன்ன காட்டில் நாம் பெரியவன், ஒன்ன காட்டில் நாம் பெரியவன் சொல்ற மாதிரி அப்படியே சொல்லிக்கொண்டு மொத்தமாக எல்லாம் சேர்த்து கடைசியில ஒரு அஞ்சு பேராக சுவாமிகளாக எனக்கு சுவாமிகளாக இருந்துட்டு இருக்காரு அப்படின்னா, ஓர் ஐந்து வை எய்து, இந்த அஞ்சு பேரை என் மேல ஏவி விட்டு இரு அப்பகல் மோது வித்திட்டு ராத்திரியும் பகலும் என் மேல மோத, இந்த இந்திரியங்கள்லாம் என் மேல வந்து மோதின்னு இருக்கு. வெறும் கொஞ்சம் தள்ளி இருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் கை குளிக்கணும் கூட பரவாயில்ல, நான் ஃப்ரெண்டா இருக்கலாம், அந்த மோதும்படியா அந்த அளவு சக்தி இருக்கு, மோத வைத்தவன் நீயாச்சே அப்படின்னார். இவை செய்து என் மேல மொத்தத்தை இந்த அஞ்சியும் எடுத்து வச்சு ஸ்ரீ பிரகலாதாழ்வான் மேனே இரண்டின் பூயுஷ்டமாக மகா சர்ப்பங்களை ஏவினா போலேன். பிரகலாதாழ்வான் மேல தகப்பன் இரண்டிகேசி இருக்காங்க, அவன் சர்ப்பங்கள் மொத்தத்தையும் ஏவி விட்டானா அப்படின்னு, எல்லாம் ஒண்ணு போறாது அப்படின்னு நாலு அஞ்சு ஆறு பத்துன்னு ஏவி விட்டானா. அந்த மாதிரியாக ஒரு இந்திரியம் போறாதா, இத்தனை பேரை என் மேல ஏவிடுறே நீ அப்படின்னு. இராப்பகல் காலத்துக்கெல்லாம் விநியோகம் என்னை மோதிவிக்கே நீ ஆய்விட்டதே, முடிவில் காலமெல்லாம் அடிமை செய்ய வேணும் என்று ஆசைப்பட்ட பலன் அழகியதாக படைத்தேன் என்று கருத்து மோதிவிட்டு அப்படிங்கிற இப்படி ஆயிடுச்சேப்பா. இராப்பகல் ராத்திரி பகல் சரி, இந்திரியங்கள் தான் படாபாடு கொடுத்தும், ஏதோ பகல்ல தான் கொடுத்தும், ராத்திரியான இந்திரியங்கள்லாம் ஒன்றும் பேச்சு மூச்சு இல்லாமல் அடங்கி போயிடும் அப்படின்னு இருந்தா பரவாயில்ல, அதுல இவ்வளவு சௌரியமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கால நியமமே கிடையாது. பகல்லானா பகல்ல அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள், ராத்திரியானா ராத்திரி அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள், பகல்லானா பகல்ல என்ன சாப்பிடலாம் அப்படின்னு, ராத்திரியானா ராத்திரியில என்ன சாப்பிடலாம் அப்படின்னு, பகலானா பகல்ல என்ன ப்ரோக்ராம் பார்க்கலாம் அப்படின்னு, ராத்திரியானா ராத்திரியில என்ன ப்ரோக்ராம் பார்க்கலாம் அப்படின்னு இப்படியே தானே போயின்னு இருக்கு. பகல் இந்திரியங்களில் விஷயத்தை அனுபவிப்பதில் பகலினும் ராத்திரியினும் ஒரு வித்தியாசமும் இல்லை, ஒரு வித்தியாசம் இல்லாமல் இந்திரியங்கள் விஷயங்கள் அனுபவிச்சுட்டே இருக்கு. இப்படி ராப்பகல் இதுவே காரியமா, இதுக்கு ஒரு விவசாயே கிடையாதா? நான் என்ன ஆசைப்பட்டேன் தெரியுமா, உழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் தானே, இந்த கால விவஸ்தையே இல்லாமல் பகல்னோ ராத்திரினோ மாசம்னோ பட்சம்னோ இந்த பட்சம்னோ அந்த பட்சம்னோ இதெல்லாம் மற்றதுக்கு தானே, சாதாரண விஷயங்களுக்கு தானே இந்தந்த காலத்துல இதை தான் அனுபவிக்கணுங்கிறது, பகவத் கைங்கரியத்துக்கு கிடையாதே. இப்பதான் சுக்லபக்ஷத்துல பண்ணலாம், கிருஷ்ணபக்ஷத்துல பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நல்ல கல்யாணம் முதலான காரியங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாசத்துல பண்ணலாம், அந்த மாசத்துல பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இந்த மாதிரி சில வைதிக அனுஷ்டானங்களுக்கு அதுக்கெல்லாம் சொல்லுவா. அதெல்லாம் இந்த நேமங்கள்லாம் அனுஷ்டானங்களுக்கும் இல்ல போகங்களுக்கும் உண்டு. இந்த மாசத்துலாம் இதை அனுபவிக்க முடியும், அந்த மாசத்துல அனுபவிக்க முடியாது. ஏன்னு கேட்டா அந்தந்த மாசத்துல தானே அது கிடைக்கும், இல்லாட்டா கிடைக்காது இல்லையோ, அந்தந்த காலம் சீசன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையோ, அப்போ அந்தந்த ரித்துல அது கிடைக்கும், அப்போதான் நாம அனுபவிக்க முடியும், இல்லாட்டா அனுபவிக்க முடியாது. மாம்பழம் அப்படின்னா இங்கதான் வரப்போறது, மாம்பழங்கள்லாம் இத்தனை நாளா கிடையாது, பேசாமதான் இருக்கணும் அந்த மாதிரி. ஆனால் பகவத் கைங்கிறதுக்கு இதெல்லாம் கிடையாது இல்லையா, அதனால நான் எம்பெருமான் கிட்ட என்ன பிரார்த்திச்சேன்னா, ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் பண்ணி, மற்றது மாதிரி இல்லப்பா, மற்ற போகம் மாதிரி இல்ல, எல்லா காலமும் பகல் ராத்திரியும் விவஸ்தை கிடையாது, சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் விவஸ்தை கிடையாது, சர்வ தேசத்திலையும் சர்வ காலத்திலையும் சர்வ அவஸ்தையிலும் நான் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு தானே நான் ஆசைப்பட்டேன் எம்பெருமானே. ஆனா கடைசியில நீ எனக்கு கொடுத்தது என்ன கேட்டா, சர்வ காலத்திலையும் இந்திரியங்களுக்கு கட்டுப்பட்டு நான் இருக்கும்படி பண்ணி வச்சுட்டாயே, என்ன இது நியாயம் என்பதாக கேட்கிறாரா இராப்பகல் அப்படிங்கிறதுக்கு தாற்பயம் சொல்ற. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ஒளிவில் காலமெல்லாம் அடிமை செய்ய வேணும் என்று ஆசைப்பட்ட பலம் அதுக்கு இதாக படைத்து நன்னாருக்கு எனக்கு பலன் கிடைச்சது அப்படின்னு வேடிக்கை சொல்றாரு. அந்த மாதிரி நன்னா இருக்கு, நான் பெற்ற பலன் அப்படிங்கிற மோதி வித்திட்டு அப்படின்னு. அது மாத்திரம் இல்லாமல் ஓர் ஐந்து அஞ்சு பேரை என் மேல மோதி வித்தாயே அப்படின்னு, அதுக்கு சாதிக்கிற அடியார்கள் குழாங்களை உடன் கூடுவது என்றுகளோ என்று பிரார்த்தித்த எனக்கு இவற்றுடனே கூடும்படியாவதே. நானும் நிறைய பேர் ஆசைப்பட்டேன், எனக்கு அஞ்சு பேர் போறாது, எனக்கு பத்து பேர் போறாது, பொலிக 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 போயிட்டு வள்ளியூர் சாபம் அப்படின்னு சொல்லும் போது ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா,
கடல் ஞானம் பூதங்கள் மண்மேல் திரிந்து என்ன பூமியில மொத்த பேர் வைஷ்ணவர்களா இருக்கணும், அவர்களுக்கு நடுவில் நான் இருக்கணும், எத்தனையோ பாகவதர்கள் நிறைய இருக்கணும், சுந்தரர் நெருக்க விச்சாதரர் நூக்க இயக்கணும் மயங்கின திருவடி தழுவான். அப்படியே ஒருத்தர் பிடிச்சு நிற்கணும், இன்னொருத்தர் பிடிச்சு தள்ளணும், அப்படியாக பெருமாள் சேவிக்கணும் அப்படிலாம் நான் ஆசைப்பட்டது. நிறைய பேர் என் கூட இருக்கணும்னு, ஒரு அஞ்சு பேர் இல்லை, பத்து பேர் வேணும், இருபது பேர் வேணும், ஆயிரம் பேர் வேணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இந்த கும்பலுக்கு ஆசைப்பட்டேன், இந்த அஞ்சு பேருக்கா நான் ஆசைப்பட்டேன். ஆசைப்பட்டது பாகவதர்கள் சேரணும்னு ஆசைப்பட்டால் நேரு விரோதியாக இருக்கக்கூடிய அஞ்சு பேர் போய் என்னை சேர்த்து வச்சிருக்கிறாயே அப்படின்னு அதுவும் அர்த்தம். என்னை மோதுவித்திட்டு அப்படின்னு நிறுத்தி செய்ய போக்கிய நான் உன்னை சம்சேஷித்தல் தரிக்க மாட்டாத நான் அனுபவகை. ஆனா என்ன நடந்ததுன்னா இப்படி இந்திரியங்களை என் கூட மோதவித்து அதனுடைய பலன் என்ன கேட்டா உன்னை நான் அனுகாவையை செய்து போதி கண்டாய், உன்னை நான் கிட்ட கூட வர முடியாது பண்ணிட்டேயா, நான் உன்னையே பரம போக்கியனா நினைச்சுட்டு இருக்கேன், உன்னை விட்டு பிரிஞ்சு தரிக்க முடியாதுன்னு நினைச்சிருக்கேன், ஆனா நீ என்ன என்ன பண்றேன்னு கேட்டா கிட்ட கூட நீ வரக்கூடாது அப்படின்னு இருக்க. ஏன் நம்மள மாதிரி இல்லையா ஆழ்வாருடைய கதை, ஏதோ போனோம் பெருமாள் சேவிச்சோம் இருவரும் ஓடி வந்துட்டோம், பெருமாள் சேவிக்கிறதா இருந்தா கூட பெருமாள் கைங்கரியம் பண்றதா கூட போனோம் கைங்கரியம் பண்ணோம் வந்துட்டோம் அப்படின்னு தானே. ஆனா ஆழ்வார் கதை அப்படி இல்லையே, எம்பெருமானை பிரிந்து இருக்க முடியாதுன்னு இருக்கிறவர் ஆழ்வார். அவரை போய் பெருமாள் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டானா, நீ கிட்ட வரக்கூடாதுன்னு அவருக்கு எப்படி இருக்கும், நமக்கு சொன்னாலே நமக்கே கஷ்டமா இருக்கும், நீ பெருமாள் சேவை இல்லைன்னா கஷ்டமா இருக்கும். ஆனா அப்படிப்பட்ட ஆழ்வார்க்கே இப்படி ஒரு நிலையா, நான் நிறதிசைய போக்கியனான உன்னை சம்சலேஷித்தல்லது தரிக்க மாட்டாத நான் உன்னை கிட்டாதபடி வன்னிறுத்தி போதுகிடாய் அப்படின்னு அப்படி ஆக்கிட்டே என் கண்ணுக்கு தோற்றாதபடி ஒழித்து போவாய் அப்படிங்கிற. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க எனக்கு தெரியும் எம்பெருமானே, இந்திரியங்களை எல்லாம் காட்டி காட்டி இந்திரியங்களில் என்னை ஈடுபடுத்தி உன்னை விட்டு விளக்க செய்து அப்படியே உன்னை கிட்டையே வர முடியாதபடி உன்கிட்டயே வர முடியாதபடி என்னை ஆக்க போகிறாயோன்னு நினைச்சு நான் பயந்துட்டு இருக்கேனே, அப்படி பயப்படும்படியாக இந்த பிரகிருதியிலே என்னை வச்சுட்டாயே என்பதாக இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியம் எம்பெருமானிடம் பிரார்த்திக்கிறார். அடுத்து மூணாவது பாசுரம். வேதியா நிற்கும் ஐவரால் வினையேனை மோதுவித்து உன் திருவடி சாதியா வகை நீ தடுத்து என் பெருதி அந்தோ ஆதியாகி அகலிடம் படைத்துண்டு உமிழ்ந்த கடந்து இடந்திட்ட சோதி நீழ்முடியாய் தொண்டனேன் மதுசூதனே. ஆதியாகி உலகத்துல எல்லாத்துக்கும் முதல் காரணமாக இருந்து இந்த பிரம்மாண்டங்களை எல்லாம் படைத்து உண்டு உமிழ்ந்து கடந்து இடந்திட்ட அப்படின்னு, படைத்தவன் உண்டவன் உமிழ்ந்தவன் கடந்தவன்னா திரிக்ரம அவதாரத்திலே அளந்தவன், இடந்தவன்னா ஸ்ரீவராக அவதாரத்திலே இடந்தவன், அதை தன் கோட்டிலே வைத்துக் கொண்டவன், அப்படிப்பட்ட சோதி நீள் முடியாய் ஆச்சரியமான திரு கிரீடத்தை உடையவனே தொண்டனேன் மதுசூதனே, தொண்டனான எனக்கு சேஷியாக இருக்கக்கூடிய மதுசூதன பெருமானே என்பதாக கூப்பிட்டு என்ன சொல்றான்னா, வேதியா நிற்கும் ஐவரால் வினையனை மோதுவித்து. அஞ்சு பேர் இருக்காளே வேதி, வேதிக்கிறார்கள், வேதிக்கிறானா ஹிம்சிக்கிறார்கள் அர்த்தம், என்னை இப்படி நன்னா ஹிம்சிக்கும்படியாக, அதாவது எப்படி ஆனால் ஒரு ஊசியால குத்தினா தொலை போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி என்னை பிளக்கும்படியா இருக்கா, என்னை பிளந்து என் சரீரத்தை பிளந்து உள்ளுக்குள்ள போய் அவர்கள் வந்து உள்ளுக்குள்ள நன்னா இருந்துடணும் அப்படின்னு பாக்குறார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஐந்து இந்திரியங்களாலே இணையனை மோதி வித்து மகாபாபிஷ்டனான என்னை அந்த இந்திரியங்களை கொண்டு மோத பண்ணி உன் திருவடி சாதியாவகை நீ தடுத்து என் பெருவி, உன்னுடைய திருவடியை நான் சாதிக்க முடியாதபடி என்னை தடுத்து விட்டாயே என் பெருவி என்ன லாபம் அந்தோ கூப்பிடுற. இதுவும் அதே விஷயம் தானே அப்படின்னா அப்போ வந்து அப்படி இல்லை, பெருமாள் என்ன சொன்னாரா ஆழ்வார் போன பாசுரத்துல கேட்ட கேள்விக்கு பெருமாள் ஒரு பதில் வச்சிருக்கார், ஆழ்வாரே நீர் என்னை பத்தி சரியா புரிஞ்சுக்கல, உண்மை நான் இந்த பிரகிருத்தியில வச்சிருக்கேன் அப்படின்னா மறுபடியும் இந்திரியங்களில் காமிச்சு காமிச்சு இப்படி அதுக்காக இல்லை, நான் எது செய்தாலுமே அதுல ஏதாவது ஒரு பலன் இருக்கும் உமக்கு தெரியாதா, நான் செஞ்சா அதுல ஏதாவது ஒரு பலன் இருக்காதா, ஆனால் நான் ஒரு பலனுக்காகத்தான் உமா அப்படியே இந்த பிரகிருதி சம்பந்தத்திலேயே இருக்க வச்சிருக்கேன், இந்த பிரகிருதி சம்பந்தத்தை விட்டு உன்னை நான் வீட்டு எடுத்துக்கொண்டு போகாமல் வச்சிருக்கேன் அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்க வேண்டாமா, நான் அத்தியந்த உபகாரகன் ஆயிற்று, உனக்கு இத்தனை உபகாரம் பண்ணவனாச்சு, அப்ப லோகத்திலேயே நிறைய உபகாரம் பண்ணவர் யாராவது நினைச்சுக்கோங்க, அவர் நமக்கு திடீர்னு ஏதாவது பண்ணா கூட அவர் என்னமோ அப்படி பண்ண அவர் அப்படி பண்ண மாட்டார், அவர் என்ன நினைச்சுட்டு இருக்காரோ தெரியல,
அவர்த்தேதான் கேட்கணும் அப்படிதான் இருக்கணும். அதை விட்டுட்டு அவர் மேல தோஷம் சொல்லுவாளா, அவர் உபகாரம் பண்றவராச்சே. அந்த மாதிரியாக நான் இத்தனை உபகாரம் பண்ணனா உனக்கு இப்படி பண்ணுவேனா, நான் ஏதோ ஒரு காரணத்தினால்தான் இப்படி வச்சிருக்கேன் அப்படின்னு நீர் ஆறி இருக்க வேண்டாமா அப்படின்னா, அப்போ ஒரு பிரயோஜனத்துக்காக தான் அப்படி வச்சிருக்கேன்னா, அப்போ ஆழ்வார் கேட்கிற எம்பெருமானே என்னை இந்த பிரகிருதியில இருக்க வச்சதுனால உனக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற நீர் அவார்த்த பெருமான் கிட்ட சண்டை போடுற மாதிரி தான் கேட்கிற. இதனால உனக்கு என்ன பிரயோஜனம், பிரகிருதியிலே என்னை வைத்து அனவரத பாதகைக்க சுபாவனான இந்திரியங்களால் பாதிப்பித்து உன் திருவடிகளை சேராதபடி தடுத்தால் என்ன பிரயோஜனம் இருக்க பேசிக்க. பிரயோஜனம் பிரயோஜனம்னா ஒன்றும் உமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருந்தா பரவாயில்ல, நீயோ அவாப்த சமஸ்த காமன், எல்லாம் எல்லா பிரயோஜனம் உனக்கு கிடைச்சிட்டு இதனால ஒரு பிரயோஜனம் அப்படின்னு ஒன்று உனக்கு வரப்போறது கிடையாது. ஏதோ ஒரு பிரயோஜனத்துக்காக வச்சிருக்கேன் அப்படின்னா லோகத்தில் யாராவது ஏதாவது சொன்னால் நம்பலாம், உங்ககிட்ட நான் எப்படி நம்ப முடியும் அப்படின்னு என்ன பிரயோஜனம் சண்டை போடுற மாதிரி கேட்குறேன். இப்போ பிள்ளாருடைய சீசுக்கு முதல்ல பெருமாள் சொல்கிறாராம், ஆழ்வாரை பார்த்து உன்னை உம்மை நான் இந்த பிரகிருதியிலே வைத்தது ஒரு பிரயோஜனார்த்தமாக ஆதலால் இந்த பிரகிருதி சம்பந்தத்தை நிவர்த்திப்பிக்க கடவதன்று. இந்த பிரகிருதி சம்பந்தம் நான் கொடுத்துருக்கேன், இது இருக்கட்டும், ஒரு பிரயோஜனத்துக்காக தான் வச்சிருக்கேன் அப்படின்னா பெருமான் என்ன பிரயோஜனம் சொல்லலை, ஆனால் அது வியாக்கியானங்களை முதல்லயே சொல்லிட்டார், ஆழ்வாரை கொண்டு திருவாய்மொழியை வரவழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த திருவாய்மொழி என்ன கேட்டால் லோகக்ஷேமார்த்தம் மாத்திரம் இல்லை, பெருமானுக்கே பரம பௌக்கியம் இது, தொண்டருக்கு அமுதுன்னு சொல்ல சொல்லி மாலைகள் மாத்திரம் இல்லை, எம்பிராசி இனியவாறு அப்படின்னு சொல்ல மாதிரி பெருமாளுக்கே பரம பௌக்கியமாக இருக்கு, அவரே அனுபவிச்சுட்டு இருக்கார். இல்லாட்டா இது அஞ்சு பத்து ஆறு பத்து வந்து முடிஞ்சு வச்சா பெருமாளுக்கே பெரிய நஷ்டம் ஆயிடும். அதனால ரெண்டு விதமாகவும் நமக்கும் பௌக்கியமாக இருக்கு தொண்டர்களுக்கும் பௌக்கியமாக இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் வச்சிருக்க. இருந்தால் கூட அது சொல்லலை பெருமாள் எனக்கு திருவாய்மொழி வேணும் அப்படின்னா நேரம் சொல்லலை, என்னன்னா நான் ஏதோ ஒரு பிரயோஜனம் வச்சிருக்கேன்னு வச்சுக்குமே அப்படின்னா அதுதான் தேவை, உனக்கு போய் என்னால் என்ன பிரயோஜனம் ஆக முடியும். லோகத்தில் யாராவது நம்மக்கிட்ட சொன்னால் வச்சுக்கோங்க நான் ஒரு பிரயோஜனம் உன்னால் ஆகணும்னா சரி நம்ப முடியாது. ஏதோ சாட்சா சர்வேஸ்வரனாக இருக்கிறோம், லோகத்தையெல்லாம் படைத்து உண்டு உமிழ்ந்து இடந்து எல்லாம் பண்ணவன் நம்மக்கிட்ட ஒரு பிரயோஜனத்தை அபேட்சிக்கிறான்னா அது நம்ப முடியல, என்ன பிரயோஜனம் உங்களுக்கு இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கத்தானே தோன்றது. அதான் சொல்ல நிகிரதகன் நிர்மாண நிகரண உத்கிரண கிரமண உத்தரணாதிசீலனாய் சர்வேஸ்வரனாய் அவாப்த சமஸ்த காமனாய் குணைர்தாஸ்யமுபாகத மத அனிஷ்ட நிவாரணைக்க பிரயோஜனமாயிருந்த உனக்கு பிரகிருதியினே என்னை வைத்து அனவரத பாதகத்தைக்க சுபாவமான இந்திரியங்களாலும் பாதிப்பித்து உன் திருவடிகளை சேராதபடி தடுத்தால் என்ன பிரயோஜனம் உண்டு என்கிறார் அப்படின்னா, வேற யாருக்காவது ஏதாவது பிரயோஜனம் உண்டுன்னா நம்பலாம், உனக்கு போய் பிரயோஜனம்னா அதுவும் என்னால பிரயோஜனம்னா என்ன, அதாவது ஒன்றுனா வச்சிடும், உமக்கு போய் என்ன பிரயோஜனம், அதுவும் என்னால என்ன பிரயோஜனம், அதுவும் என்ன இந்த பிரகிருதியில வச்சு அப்படின்னால என்ன பிரயோஜனம், அதுவும் என்ன இந்த பிரகிருதியில வச்சு இந்திரியங்கள்னாலே பாதிக்க பண்ணி என்னை இந்த படுகுழியில தள்ளி உன் திருவடிகளை சேர விட்டாதபடி பண்ணால் உனக்கு என்ன பிரயோஜனம், அதில் போய் என்ன பிரயோஜனம் உனக்கு இருக்க முடியும் என்பதாக கேட்கிறேன். இப்போ இப்போ ஆதியாகி அகலிடம் படைத்து உண்டு உமிழ்ந்து கடந்து இடந்திட்ட சோதினியின் முடியாய் அப்படின்னு இது அடிக்கடி ஆழ்வார் சொல்ற வழக்கம். உண்டு உமிழ்ந்து கிடந்துன்னு எப்போ பூமியை பற்றி சொன்னாலும் இந்த அஞ்சு சேர்ந்தே வரும். இது எல்லாம் செய்யக்கூடியவன் அப்படிப்பட்ட என்ன சொல்றாருன்னா, இப்படி சர்வவித காரிய சக்தனாய் இருக்கிற உனக்கு என்னாலே சாதிக்க வேண்டியது ஒன்று உண்டோ அப்படின்னு, எல்லாம் சகல லோகத்தையும் சிருஷ்டிக்கிறவர் அவர் தான், அப்படிப்பட்டவருக்கு நான் போய் என்ன பண்ண போறேன், உமால ஒரு காரியம் ஆகணும்னா ஒருத்தரால் முடியாதுவா அவர்கிட்ட உமால ஒரு காரியம் ஆகணும்வா, மற்ற உலகத்தை இவர் தான் சிருஷ்டிப்பார் இவர் தான் ரட்சிப்பார் எல்லாம் இவர் தான் பண்ணுவார்னா, அப்படிப்பட்ட நீங்கி உனக்கு என்னால் என்ன காரியம் ஆக போகுது இந்த கருத்து. சோதினியில் முடியாய், சோதினா பிரகாசிக்க முடியாக, நீ இன்னும் உயர்ந்த முடியாய்னா கிரீடத்தை உடையவன் திருமுடியை உடையவன் அப்படின்னு அர்த்தம். ராஜாதிராஜனாக இருக்கக்கூடியவன் அதுக்கு தான் அர்த்தம், அவாப்த சமஸ்தகமாக இருக்கக்கூடியவன் பிள்ளாம் சாதிக்கிற ராஜாதிராஜனாக இருக்கிற அப்படின்னால எல்லாம் அவனுக்கு கையில் கிடைச்சிருக்கு, இனிமேல் அவனுக்கு கிடைக்க வேண்டியது எதுவும் கிடையாது. அவாப்த சமஸ்தகாமனாய் உனக்கு கீழே அனவாப்தமாய் இதப்பறம் அவாப்தமான ஒன்று உண்டோ என்று கருத்து, நீதான் அவாப்த சமஸ்தகமன்னா ஒரு ராஜாவுக்கு இனிமே வர வேண்டியது இருக்கும்னா எல்லாம் அவன் கையில் இருக்கு மொத்தம் இனியா. அப்படி இருக்கும்போது இதனால இனிமே உனக்கு ஏதாவது ஒன்று இல்லைன்னா என்கிட்ட வந்து கேட்கணும், இதான் என் மூலமாக அதை வாங்கிக்கணும், உனக்கு தான் எல்லாமே இருக்கு சர்வேஸ்வரனாச்சே அப்படின்னா
தொண்டனேன் மதுசூதனே சபலமானவன் அப்படின்னு சொல்ற. அதுதான் உன்னுடைய குணங்களிலே அனுபவிக்கிறே சபலனான எனக்கு மது என்கிற அசுரனை போலே அனிஷ்டமாக இருந்த பிரகிருதி சம்பந்தாதிகளை போக்கும் சுபாவனே. அதுவும் பிரகிருதி சம்பந்தத்தை போக்கடிக்கக்கூடியவன் அது சுபாவம். ஏன்னா விரோதிகளை ஒழிப்பது மது என்கிற அரக்கனை ஒழித்தபடினாலே மதுசூதன் பெருமாளுக்கு திருநாமம். தொண்டனேன் மதுசூதனே என்கிறபடினால தொண்டனான எனக்கு மதுவா இருக்கா சில பேர், அதாவது விரோதிகளா இருக்கா, அவளை போக்கடிக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் சொல்ற. அப்ப அதுதான் பிள்ளான்னு சொல்ற. மத மத அனிஷ்ட நிவாரண ஏக பிரயோஜனமாய், என்னுடைய அனிஷ்டத்தை எல்லாம் போக்கடிக்கிறது என்னுடைய பிரயோஜனமாக கொண்டவன் எம்பெருமான் அப்படின்னு சொல்றார். மது என்கிற அசுரனை போலே அரு அனிஷ்டமாக இருந்த கிருதி சம்பந்தாதிகளை போக்கும் சுபாவனே அப்படின்னு சொல்றது. அப்படி இருக்கவன் நீ எங்கிட்ட வந்து என்ன, என்னுடைய பிரதிபந்தகத்தை போக்கு என்ன கூட்டுக்க வேண்டியதானே, என்னையே இங்க வச்சிருக்க மறுபடியும் பிரதிபந்தகத்துல என்பதாக அர்த்தம். அப்புறம் வேதியா நிற்கும், வேதியா நிற்கும் ஐவரால் வேதியான இந்த சம்ஸ்கிருத பதம் வேதனம், சம்ஸ்கிருத வேதனம் அப்படின்னா போட்டு துளைக்கிறது குத்துறதுன்னு அர்த்தம். கர்ண வேதனம் காது குத்துறதுக்கு சம்ஸ்கிருதத்துல குழந்தைகளுக்கு சின்ன வயசுல காது குத்து அழியும், அதுக்கு கர்ண வேதனம் குர்த்தம் அப்படின்னு பெயர். அது மாதிரி வேதனம்னா உள்ள துளையிட்டு துளைக்கிறது, துளையிட்டு ஹிம்சை பண்றது ஒரு விதத்துல அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி பார்த்தா இந்த அஞ்சு இந்திரியங்களும் என்னை வேதனம் பண்றது, என்னை பராபாடுபடுத்துறது என்பதாக தான் அர்த்தம். வினைய இணை அப்படின்னா மகா பாப்பம் பண்ணவன் நான், ஏன்னா சரணாகதி பண்ணி இன்னும் கிடைக்கிறேன்னா அப்ப எப்படிப்பட்டவனா இருக்கணும். மோதுவித்து வந்து மோதும்படி, என்னென்ன மோதும்படி பண்ணி அப்படின்னா மோதுகைனா சவேகமாக பிரகரிக்கை, ஏதோ கிட்ட வந்து பக்கத்துல இருக்காருலாம் இல்ல, வந்து பொத்துரு மேல வந்து விழுந்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இந்த இந்திரியங்கள் வந்து மோதின்னு இருக்கான். உன் திருவடிகளை சாதியாக தடுத்து நீ என் பெருதி, உன் திருவடிகளை சாதிக்க முடியாதபடி பண்ணி உனக்கு என்ன லாபம், நீ என் பெருதி, நீ என்ன பிரயோஜனம் பெறப்போகுகிறாய், ஒரு பிரயோஜனம் இல்லை. ஸ்ரீ பரதாழ்வானை இனி சத்திய பிரதிஜனாக்கைக்காக பிரித்து வைத்தாய், என்னை விசேஷிப்பித்து வைக்கிறதுக்கு என்ன பிரயோஜனம் உண்டு, நான் படுகிற விசனத்தால் உனக்கு ஒரு பிரயோஜனம் உண்டாகில் எனக்கு இதுவே அமையும், ஐயோ ரட்சகனே பாதகனாவதே என்று சோகிக்கிறபடியும் ரொம்ப அழகாக சாதிக்கிறேன். என்னை இப்படி பிரித்து வச்சு இந்திரியங்களை காமிச்சு உன் திருவடிகளை நான் சாதிக்க முடியாதபடி பிரித்து வைத்து உனக்கு என்ன பிரயோஜனம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல, பரதாழ்வான நீ பிரித்து வைத்தாள், பரதாழ்வான உன்னை சேர முடியாதபடி பரதாழ்வான உன்னை விட்டு பிரித்தாள், ஆனா அதுக்கு ஒரு காரணம் நீ சொன்ன, என்ன கேட்டா சத்திய பிரதிஜா அப்படின்னு காரணம் சொன்ன, நீ சத்திய பிரதிஜன் ஆகைக்காக பிரித்து வைத்தாள். பரதாழ்வான் சொன்னார் நீ திரும்பி வந்துடும், ராஜ்யத்துக்கு திரும்பி வந்துடும்னா, அப்படி இல்லப்பா சத்தியம்தான் முக்கியம், ராஜாவுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், அப்பா சொல்லியிருக்கார், அம்மா சொல்லியிருக்கா, அவளுக்கு கொடுத்த வாக்கு தான் முக்கியம் அப்படின்னா, பரதாழ்வான் சொன்னார் நீங்க சொல்றது வாஸ்தவம் தான், ஆனால் உங்க காட்டுக்கு போகணும்னு சொன்ன தகப்பனார் இருக்காரு இல்லையோ, அவர் வந்து திருநாட்டுக்கு, அவர் வந்து சொர்க்கத்துக்கு போயிட்டார், அதுமாதிரி உங்க காட்டுக்கு போகணும்னு சொன்ன அம்மா, எங்க அம்மா கை கை இருக்கா இல்லையோ, அவ இங்க வந்திருக்கா சித்திரபுரத்துக்கு, அம்மாவையும் கூட்டணும்ட்டார், அவர் கை கை இங்க வந்திருக்கான், உன்னை திருச்சி அழிச்சுன்னு போகணுங்கிறதுக்காக எங்க அம்மா கை கை வந்திருக்கான், அவர் போய் சேர்ந்தார், அம்மா இங்க வந்து உன்னை திருப்பி கூட்டணும் போட்டுக்கா வந்திருக்கான், அதனால இது சத்தியம் எல்லாம் போயிடுச்சு, அதனால நீ வந்துட வேண்டியதானே அப்படின்னா, அப்பதான் பெருமாள் சொன்னார், என்னப்பா சத்தியம்னா நீ இப்படி நினைச்சிருக்கியா, ஏதோ ஒருத்தர் போயாச்சுன்னா சத்தியம் போயிடுமா, தசரத வந்து சொர்க்கத்துக்கு போயிட்டான்னா அவருக்கு கொடுத்த சத்தியம் போகுமா, சத்தியப்பதிஞ்சாக நம்ம கொடுத்தாரு, ஏதோ ஒரு சாக்கு சொல்லிட்டு இப்படியா சொல்லிட்டு இருப்பார், ஏதோ பரதன் வந்து கூட்டப்படினாலே அப்படின்னு சில பேர் ஆனா இந்த காலத்துல என்ன என்ன பண்ணுவா அப்படின்னு தசரத சக்கரவர்த்தியும் இல்லாதபடியினாலே அன்பு தம்பி பரதன் வந்து அழைத்தபடியாலே நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சத்தியத்தை எல்லாம் மறந்துட்டோம். இது சத்தியத்தை மறக்கிறதுக்கு ஒரு சாக்கு சொல்றான், எல்லாரும் என்ன சாக்கு சொல்லி நம்ம சத்தியத்தை மறந்து என்ன பண்ணலாம் நம்ம சுக்கிக்கலாம் அப்படின்னு தான் லோகம் பார்த்துட்டு, அது தப்புன்னு காட்டுறதுக்கு தான் ராம அவதாரமே, சத்தியம்தான் முக்கியம், நம்மளுடைய லோகம் முக்கியம் இல்லை, சத்தியத்துக்கு சாக்கு சொல்லக்கூடாது, இந்த சாக்கு சொல்லி அந்த சாக்கு சொல்லி ஏன்டா அது பண்ணல அப்படின்னா அதுக்கு ஒரு சாக்கு சொல்லுவான், ஏன்டா நீங்க அனுஷ்டானம் பண்ணல அப்படின்னா அதுக்கு ஒரு சாக்கு சொல்லுவான், இது எல்லாத்துக்கும் சாக்கு சொல்லி சாக்கு சொல்லியே நம்ம காலம் போயிடுது மொத்தமே, எதுக்கெடுத்தாலும் எந்த தப்பு பண்ணாலும் அதுக்கு ஒரு சாக்கு ஒண்ணு நமக்கு ஆட்டுறது, ஆனால் இது ரொம்ப தப்பான விஷயம், தர்மத்துக்கு சாக்கு சொல்லக்கூடாது, தப்புனா தப்புதான், அதை காமிக்கிறதா ஸ்ரீ ராமாவதாரம். அதனால இப்ப என்ன சொல்றாருன்னா, ராமாவதாரத்துல சத்திய பிரதிஜனா இருந்துட்டு அந்த சத்தியத்தை காப்பாற்றணுங்கிறத வச்சுண்டு பரதாழ்வான பிரிஞ்சா கூட பரவாயில்லை, சத்தியத்தை காப்பாற்றணும் அப்படின்னு இருந்த வாஸ்தவம் தான்,
இப்ப என்னை பிரிக்கிறாயே, உனக்கு என்ன சத்திய பிரதிஜை, என்ன சத்திய பிரதிஜை இருக்கு, உனக்கு என்ன பிரயோஜனம் இதனாலே? நான் படுகிற விசனத்தால் அப்படின்னு சொல்ற, சரி என்னை பிரிய வைத்து இந்திரியங்களை கஷ்டப்படுத்தி வச்சு நான் பிரிஞ்சு உன்னை பிரிஞ்சு கஷ்டப்படுற இந்த கஷ்டத்தினாலே உனக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டுன்னு சொன்னா சொல்லு, நான் ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்கேன். நான் கஷ்டப்பட்டாலாவது உனக்கு அந்த பிரயோஜனம் இருந்ததுனால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், எனக்கு அதை காட்டில் சந்தோஷம் எதுவும் கிடையாது, இந்த கஷ்டமெல்லாம் இருக்கட்டும், எனக்கு அதை பற்றி பிரயோஜனம், அதை பற்றி கவலை இல்லை. நான் படுகிற விசனத்தால் உனக்கு ஒரு பிரயோஜனம் உண்டாகில் எனக்கு இதுவே அமையும், அப்போ எனக்கு இதுவே இருக்கட்டும், கட்டாயம் இருந்துக்கும் அப்படின்னு அந்த ஒரு பாசுரத்தில் இருக்கு. சாதியா வகை நீ தடுத்து என் பெருதி அந்தோ யோங்க, என்ன கேட்டா ரட்சகனா இருக்குமவனே பாதகன் ஆவது, சரணாகதி பண்ணச்சு எம்பெருமானே ரட்சகன் தானே சரணாகதி பண்றோம், ஆனா இந்த ரட்சகன் இப்படி பாதகனா மாறிட்டானே அப்படின்னு ஆழ்வார் வந்து ஐயோ அப்படின்னு சொல்றார் என்பதாக தாத்பரியம். சூதனா நரியா வகை சுழற்றி ஓர் ஐவரை காட்டி உன் அடிப்போது நான் அடுகா வகை செய்து போதி கண்டாய், யாதும் யாவருமின்றி நின்னகம் பால் உடுத்தி ஓர் ஆதி நீளிலை நீது சேர் குழறி வினையேன் வினை தீர் மருந்தே. ஒரு நாளிலே ஆளின் நிலையிலே கண்ணன் சயனித்திருந்தான், இது எல்லாருக்கும் தெரியும். யாதும் யாவருமின்றி உலகத்துல யாரும் கிடையாது, எந்த அச்சேத்திர வஸ்துவும் கிடையாது, எந்த சேத்திர வஸ்துவும் கிடையாதுன்னு எல்லாவற்றையும் தன்னுடைய திருவயிற்றுக்கு உள்ளே நினம்பால் வைத்து ஒடுக்கி ஒரு ஆளி நீளிலை மேலே சேர்க்குழவி அங்கே சேர்ந்திருக்கக்கூடிய சிறு குழந்தையாக சேவை சாதித்த எம்பெருமானே வினையேன் வினை தீர் மருந்து, மகாபாபிஷ்டரான் என்னுடைய பாபங்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய மருந்து என்று சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய எம்பெருமானே சூதனான் அறியா வகை அப்படின்னா நீ என்ன பண்ணியிருக்க, நான் ஒரு உபாயமும் நான் வந்து எனக்கு தெரியாதபடி நீ பண்ணியிருக்கிறாய். சூது அப்படின்னா உபாயம் என்பதாக அர்த்தம், அதாவது உன் திருவடிகளையே உபாயம் அப்படிங்கிறத நான் முன்னாடி இருந்தவர்கள் கூட அதை மறந்திருக்கும்படி இந்திரியங்களை காமிச்சிருக்கேன். இந்திரியங்களை வச்சு பகவான் திருவடிகளே உபாயங்கிறத புரிய விட்டாதபடி பண்ணிட்டேன். சுழற்றி என்ன போட்டு ஒரு செக்குல மாட்டை போட்டு சுத்தற மாதிரி என்ன இந்த சரீரத்துல போட்டு இந்த அஞ்சு பேர் சுத்தம் சுத்தி வச்சுட்டு இருக்கான். சுழற்றி ஓர் ஐவரை காட்டி உன் அடிப்போது நான் அணுகா வகை, உன்னுடைய திருவடி மலர்கள் இருக்கேன் அந்த திருவடி மலர்களை நான் அணுக முடியாதபடி என்னை பதிவிட்டாயே, செய்து போதி கண்டாய் இப்படி பண்ணிவிட்டாயே எம்பெருமானே அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்றார். இந்த பாட்டுல அதிகப்படியாக என்ன சொல்றார் அப்படின்னா, கீழ்பாட்டுல போன பாட்டுல என்ன சொன்னார்னா, இந்த பிரகிருதியிலே நெறித்திணைத்தால் உனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னார். இந்த பாட்டுல என்ன சொன்ன, உனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, ஆன பின்பு என்னை எதுக்கு இப்படி வச்சிருக்க அப்படின்னா, என்னை துக்கப்படுத்தி உன்னை விட்டு பிரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த இந்திரியங்கள் நடுவில் நிற்க வச்சிருக்க அப்படிங்கிறது இதனாலே தீர்மானமா தெரிகிறது, உனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, அப்ப அதனால்தான் நான் இந்த முடிவுக்கு வரேன், எதுக்காக நீங்க வச்சிருக்கேன்னா என்ன கஷ்டப்படுத்தணும் தான் வச்சிருக்க போல இருக்கு அப்படின்னு அதனுடைய தொடர்ச்சியாக இதை சாதிக்கிறார் அப்படின்னு வச்சுக்கணும். இப்போ யாதும் யாவருமின்றி, யாதும்னா எந்த அச்சேத்தன வஸ்துவும், யாவரும்னா எந்த சேத்தன வஸ்துவும் இன்றினா வெளியே இல்லாமல், ஒரு பொருள் புறப்பாடின்றி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, முழுவதும் அகப்பட கறந்து ஓர் ஆளினிலை சேர்ந்த பெருமாமா எனையல்லது அப்படிங்கிறார் திருவாசகத்தில். அந்த மாதிரி ஒரு பொருள் வெளியில கிடையாது, எல்லாத்தையும் இந்த மயத்துக்குள்ள வச்சுருந்துட்டான். யாதும் யாவரும் இன்றி நின் அகம்பால் ஒடுக்கி, அகம்னா உள்ளுக்குள்ள மொத்தத்தையும் ஒடுக்கி வயிற்றுக்குள்ளே ஒடுக்கி ஓர் ஆளின் நீளிலை, ஒரு ஒரு ஆலமரம், ஒரே ஒரு ஆலமரம், ஒரு வடவருஷம், அது எங்கிருந்து வந்தது எப்படி இது ஆலமரம்னா, அம்மரம் ஒரு விதையில இருந்தானே வரும், அந்த விதை இன்னொரு மரத்துல இருந்தானே வரும், அப்படின்னா கிடையாதான், இது ஒரு ஆலமரம், இது ஏதோ ஒரு ஆலமரம் கிடையாது, ஒரு ஆலமரம் அதுக்கு முன்னாடி ஒரு ஆலமரம் இருந்திருக்கும், அப்புறம் இந்த மரத்துல வேற ஒரு ஆலமரம் வரும், இப்படிலாம் நிறைய தானே இருந்துருக்கும் லோகத்துல, அப்படிதானே பாக்குறோம். ஆனா இது ஓர் ஆளிலை, இது தனியா எங்க வந்தது யாருக்குமே தெரியாது, இது ஒரு விதையிலேருந்து வந்தது இல்லை, இது பகவத் சங்கல்பத்தினாலே வந்தது. ஆளு நீளிலை அந்த ஆலமரம், அதுல இருக்கக்கூடிய இலை, அதுவும் நீளிலை அப்படின்னா அப்பதான் நீண்டு வந்திருக்கிற இலைன்னு அர்த்தம். திடீர்னு பார்த்தா ஒரு ஆலமரம் வந்தது, அந்த ஆலமரத்தில் பார்த்தா திடீர்னு ஒரு இலை வந்தது, எப்படி வந்து திடீர்னா பகவத் சங்கல்பத்தினாலே அப்பதான் வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். பல்லவ தசையை கழிந்து அப்போதுதான் விஸ்திருத்தமாக நிற்கிற அப்படின்னு சுத்தம் புது இலை அப்பதான் வந்திருக்கு, அந்த இலையில போய் பகவான் வந்து சயனிச்சு என்று காணும்.
குழவி அப்படின்னா குழந்தை அப்படின்னு வரும். வினையேன் வினைத்து என் மருந்தே மகாபாபிஷ்டனான என்னுடைய பாபங்களை எல்லாம் போக்கடிப்பவனே அப்படின்னு மருந்தே அப்படின்னு அர்த்தம். இங்க தன்னை சொல்லிக்கும் போது வினையேன்னு சொல்றாரு இல்லையோ, இவ என்ன சொல்லிக்கிறதுக்கு இதுதான் சரியான பதம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா. ஏன்னா உன்னை பிரிந்து கஷ்டப்படுகிற அளவு பாபம் பண்ணியிருக்கேனே. அப்ப ஒருத்தருக்கும் அவரவர்களுடைய ஒரு தனி சுவாவத்தை விட்டு பெயர்லாம் சொல்லுவா, கைங்கரியை திட்டு பெயர்லாம் சொல்லுவா இல்லையோ, கோயில கைங்கரியம் பண்றார் அப்படின்னா அதை இட்டு இவர் வாத்தியக்காரர், இவர் பாராயணக்காரர், இவர் அர்ச்சகர், அப்புறம் இவர் கட்டியக்காரர் அப்படின்லாம் சொல்றாரு இல்லையோ. அந்த மாதிரி எனக்கு சொல்லணும்னா வினயன்னு தான் சொல்லணும். இவர் பாபக்காரர், ஏன்னா பெருமாளை கூட சேவிக்க முடியாமல் இருந்துட்டு இருக்காரு எப்பவுமே, அப்படின்னா இவர் பாபக்காரர் அப்படின்னு சொல்லணும். அந்த அளவு மோசமாயிட்டேனே அப்படின்னு தாத்பரியம். வினையேன் வினை தீர் மருந்தே, இதுக்கு ஒரு மருந்தாக இருக்கக்கூடிய பெருமானே சூதனா நரியா வகை அப்படின்னா உச்சிதமான உபாயம், உன் திருவடிகளே உச்சித உபாயம் என்று நான் அறியாதே போகும்படி இந்த இந்திரியங்களை ஈடுபட்டு மடிச்சிலும் உன் திருவடிகளே உபாயங்கிறத நான் மறந்துடணும், அதுக்காக இது பண்ற போல சுழற்றி போட்டு சுழற்றி வைக்கிறாங்க. பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையான பகவத்கீதையில் வரும். சரீரங்கிறது ஒரு யந்திரமா மிஷின், அதை போட்டு சுத்தி வைக்கிறான் பெருமான் எல்லா ஜீவர்களையும் உள்ள வச்சிருந்து. அந்த மாதிரியாக என்னை சுழற்றி அப்படின்னா இங்க எப்படி வச்சிருக்கிய, என்னை பிரமிப்பித்து அப்படிங்கிற செக்கு போல அப்படிங்கிற உதாரணம் அடுத்த பாட்டை வரப்போறது பின்னாடியே. அப்போ சுழற்றி ஓர் ஐவரை காட்டி உன் அடிப்போது நான் அணுகாவகை உன்னுடைய திருவடி போது அப்படின்னா புஷ்பம், உன்னுடைய திருவடி பரம போக்யம் அப்படிங்கிற விஷயத்தை காண்பித்து ஆனால் அதை நான் அனுபவிக்க முடியாது பண்ணிவிட்டாயே அப்படின்னு அர்த்தம். இங்க நான் அணுகாவகை நான் கிட்ட கூட வர முடியாதபடி செய்து விட்டாயே அப்படின்னு. இந்திரிய கிரதமான என்னுடைய பிள்ளான் சீசுத்தி, இந்திரிய கிரதமான என்னுடைய பாதையை போக்க வல்லையுமாய் என்னுடைய பாதையை போக்கு வைத்தாக கிளத்த சுரூபனுமாய் என்னுடைய கஷ்டத்தை எல்லாம் போக்கக்கூடியவன்னே அப்படிங்கிறது வினையேன் வினைத்தே மருந்தா அப்படின்னு அர்த்தம் சொல்றார். அப்புறம் அதுக்காக கிளத்த சுரூபன் அப்படின்னு ஆளு நிலையிலே செய்து கொண்டவன் உன் திருவடிகளை பெருகைக்க உபாயம் உன் திருவடிகளே என்று இருக்கிற என்னுடைய அறிவும் கூட அடியும்படி இந்திரியங்களை காட்டி என்னை கலக்கி உன் திருவடிகளை சேராத வடிவண்ணி போக ஆகாதே புகுகிறது என்கிறார். அதனால என்ன அர்த்தம் கேட்டா கீழ்பாட்டில் சொன்னதிலே ஒரு தொடர்ச்சியாக இங்க உனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைப்பா, எனக்காக என்ன படுத்தணுங்கதான் இப்படி பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்றார். அடுத்த ஐந்தாவது பாட்டு தான் அந்த செக்கிலிட்டு திரிக்கும் ஐவரை அப்படிங்கிறது, அது வந்து நாம அப்புறம் பார்க்கணும். இப்ப வந்து ஸ்லோகம் நிசங்காச்சரியோகாத் அதிமதுரதையாதோஜகத்காரணத்வாத் யக்ரோதாருஹத்வபூம்னா திரிதசபதிதயாவாங்மனஸ்தன்நிதானாத் வியூஷஸ்பர்சனாத்யைஹி அகிலபதிதயாலோகசக்ஷணாத்யைஹி சாட்சாசங்காம் சேத. அதுக்கு முதல் பாட்டினுடைய தாத்பரியம் நிசங்க ஆச்சரிய யோகா அப்படின்னு சொன்னார். அது முடிஞ்சு போட்டு ஏன்னா பல மாயங்களை உடையவன் எம்பெருமான் என்னதா பெருமாயங்கிற அர்த்தத்தை சொன்னா இரண்டாவது பாசத்து அதிமதுர தையா அப்படின்னு இந்த பாட்டுல பார்த்தா கண்ணலே அமுதே சாமிகள் வண்ணனேலாம் சொல்ற மாதிரியா எம்பெருமான் பரம போக்கியனாக இருக்கக்கூடியவன், கண்ணலே அப்படின்னா கரும்பு கட்டி போல இருக்கக்கூடியவன், அமிர்தமாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றார். எம்பெருமானுடைய இந்த சுபாவத்தை பரமபோக்கியத்துவத்தை இந்த பாட்டிலே சொல்றார். இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டா அப்படி பரமபோக்கியனாக எம்பெருமான் இருக்கிறபடினால்தான் நாம ஏதாவது சாட்சிய ஆசங்கை பண்ணா கூட எம்பெருமான் வந்து அதையெல்லாம் எடுத்துக்கவே எடுத்துக்காமல் தன் பக்கமே வைத்துக் கொண்டு அதை சகித்து கொண்டு கடைசியிலே நமக்கு நேமத்தை கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான். கேட்டா போக்கியனா இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவருக்கும் கோபம் வரும் நமக்கும் வந்து சரிப்படாது, அப்ப ஏதோ ஒண்ணு சண்டை போட்டு இருக்கும், அப்படி இல்லாமல் இருக்கான அர்த்தம். அப்போ ஜகத்காரணத்வாத் அப்போ மேலும் ஜகத்காரணத்வாத் மூன்றாவது பாசுரத்திலே நாம் பார்த்தோம் ஆதி ஆகி அப்படின்னு எல்லா உலகத்திற்கும் காரணமாக ஆதி காரணமாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து நான்காவது பாசுரத்திலே நியக்ரோதாருகத்வபூம்னா ஆளு நிலைக்கு ஏற்ற ஒரு திருமேனியோடு கூட எம்பெருமான் அங்கே இருக்கிறபடியினாலே
அப்படின்னு சேத்தனா சேத்தனங்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய வயிற்றிலே வைத்துக் கொண்டு ஓர் ஆளின் தளிர் இலையிலே கண் வளர்ந்தருளுடையாலும் சாதிக்கிற அப்படிப்பட்ட இலையிலே கண் வளர்ந்தருளுக்களுடைய எம்பெருமான் ஆனபடியினாலே அவன் வந்து சாட்சிய ஆசங்காம் சகேத எம்பெருமானுடைய நல்ல ஆச்சரியமான இந்த குணங்கள் எல்லாமே எம்பெருமான் பக்தர்களுடைய ஆசங்கை கூட சகித்து கொண்டு கடைசியிலே அவர்களுக்கு கேமத்தை தான் எண்ணின்னு இருக்கான் அப்படிங்கிற அர்த்தத்துல வரும். அதனால்தான் எல்லாத்தையும் சகித்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற அர்த்தத்துல இதெல்லாம் மெதுவாக ஒன்று ஒன்றிலையும் நாம் அனுபவிக்கலாம். இப்படிப்பட்ட எம்பெருமானை ஆழ்வார் அனுபவித்தார் இங்கே என்று குண்டிலாகிய தசகத்தில் அனுபவித்தார் என்று அர்த்தம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.